ஹலோ, ஐ சாய்மரம். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலம் அனுப்பப்பட்ட யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக நட்சத்திரங்கள் உருவாக்கக்கூடிய பகுதி மற்றும் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய கேலக்சி எதுனா படம் எடுத்திருக்கு. அந்த டேட்டாவை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் சென்ட் பண்ணியிருக்கு. நம்ம இன்றைக்கி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலம் அனுப்பப்பட்ட யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில் பார்ப்போம். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி July 1, 2023 SLC-40 எனும் லாஞ்சிங் சைட்லேருந்து Falcon 9 எனும் ராக்கெட் மூலம் யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணப்பட்டதுக்கப்புறம் நமது பூமியிலேருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள லாக் ரேஞ்ச் பாயிண்டான L2 பாயிண்ட்டை இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த L2 பாயிண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டுச்சு. L2 பாயிண்ட்லேருந்து ஹாலோ ஆர்பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து நமது பூமியிலேருந்து 2.7 மில்லியன் லைட் இயர்ஸில் உள்ள AB2390 என்னும் கேலக்சி கிளஸ்டரை படம் எடுத்திருக்கு. இந்த அந்த கேலக்சி கிளஸ்டரில் 50,000 மேற்பட்ட கேலக்சி வந்து இருக்குது அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 50,000 கேலக்சியில் உள்ள ஒரு கேலக்சியில் மட்டும் பில்லியன்லேருந்து ட்ரில்லியன் வரையும் நட்சத்திரங்கள் ஒரு கேலக்சியில் மட்டும் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து AB2764 எனும் கேலக்சி கிளஸ்டரையும் படம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் உருவக்கூடிய பகுதியான MESSIER 7-8 இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் படம் எடுத்திருக்கு. அந்த டேட்டா வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா வந்த படத்தை வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதோட மெயின் மிஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது யூனிவர்ஸில் நமது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய டார்க் எனர்ஜி மற்றும் டார்க் மேட்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது மற்றும் ஸ்டடி பண்ணுறது தான் இதோட மெயின் மிஷனாக வந்து இருக்குது அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன பார்த்தோம்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலம் அனுப்பப்பட்ட யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து நமது பூமியிலேருந்து 2.7 பில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸில் உள்ள கேலக்சி கிளஸ்டர் மற்றும் நட்சத்திரங்கள் உருவாக்கக்கூடிய பகுதி என்ன படம் பிடித்திருக்கு அதை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனல் சி